வருமான வரித்துறையின் திடீர் அதிரடி ரைடால் ரியல் எஸ்டேட் நிறுவனமான ஜி ஸ்கொயர் ஆடி போயிருக்கிறது இந்த நிறுவனத்தோடு தொடர்புடைய எழுபதற்கும் மேற்பட்ட இடங்களில் ரைடு நடந்திருக்கிறது அதே சமயம் சபரீசனின் ஆடிட்டரான சண்முக தொட்டு சபரீசன் தொடர்புள்ளவர்களின் அறுபதற்கும் மேற்பட்ட இடங்களில் ரைடுகள் தடதடத்திருக்கின்றன சபரீசனோடு தொடர்புடையவர்கள் யார் யார் அவர்களின் பின்புலம் என்ன சபரீசனுக்கு அவர்கள் எந்தெந்த வகைகளில் உதவி இருக்கிறார்கள் இதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் இந்த ரைடை கனக்கச்சிதமாக நடத்தியிருக்கிறது வருமான வரித்துறை இது வரை தெளிவில்லாமல் இருந்த பல விஷயங்களின் முடிச்சுக்களை இந்த ரைடு என்கிறார்கள் புள்ளிகள் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக சபரீசன் ஜி ஸ்கொயர் பாலா அண்ணா நகர் எம்எல்ஏ மோகனின் மகன் கார்த்திக் ஆகியோரின் வீடுகளில் ரைடுகள் நடத்தியது வருமான வரித்துறை சபரீசன் வீட்டிலிருந்து ஒரு லட்சத்து முப்பத்து ஆறாயிரம் ரூபாய் பணத்தை மட்டும் கைப்பற்றிய அதிகாரிகள் வீட்டு செலவுக்காக வைத்திருந்த அந்த பணத்தை ரசீது போட்டு அவரிடமே திருப்பி அளித்தனர் அந்த ரசீதை வைத்துக் கொண்டு தான் பார்த்தீர்களா நாங்கள் கரைபடியாதவர்கள் வருமான வரித்துறையே சொல்லிவிட்டது என தேர்தல் பிரச்சார மேடைகளில் திமுகவினர் பேசியது தனி கதை இந்த பிரச்சாரம் வருமான உண்மை கடந்த முறை என மிக கவனமாக இருந்தோம் நான்கு மாதங்களாக சபரீசனோடு தொடர்புடையவர்கள் ஜி ஸ்கொயரோடு வர்த்தகம் செய்தவர்களின் பட்டியல் தயாரிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் தான் இந்த ஆபரேஷன் சாப்ஸ் ரைடு நடந்தது என விவரிக்கிறார்கள் வருமான வரித்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் ஆபரேஷன் ஏன் எப்படி நடந்தது விசாரணை வளையத்தில் யாரெல்லாம் சிக்கி இருக்கிறார்கள் சிக்குகிறார்கள் களமிறங்கி விசாரித்தோம் டீ குடித்தவரை தூக்கிய திருச்சி டீம் ரியல் எஸ்டேட் நிறுவனமான ஜி ஸ்கொயர் தொடர்புடைய இடங்கள் இரண்டிற்கும் சேர்த்தேதான் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி காலை ஆறு மணிக்கு ரெய்டு தொடங்கியது தொடக்கத்தில் நாற்பது இடங்களில் நடந்த ரெய்டு அடுத்த நாற்பத்தி மணி நேரத்தில் தொன்னூறு இடங்களாக விரிந்து கடைசியில் நூற்று இடங்களில் நடைபெற்றிருக்கிறது இருக்கிறது இதை ஆளுங்கட்சி வட்டாரங்களே எதிர்பார்க்கவில்லை சசிகலா தொடர்புடைய இடங்களில் நடந்த பிறகு இவ்வளவு பெரிய ரைடு என்றால் அது இந்த ஆபரேஷன் சாப்ஸ் தான் சென்னை ஹாரிங்டன் சாலையில் உள்ள ஸ்கொயர் நிறுவனத்தில் ரைடு நிறுவன உரிமையாளர் தொடர்பு கொள்ள முயன்றார்கள் வருமான வரித்துறை அதிகாரிகள் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேர தேடலுக்கு பிறகே அவர் இருப்பிடத்தை கண்டறிந்து அவரை தங்கள் விசாரணை வளையத்திற்குள் எடுத்திருக்கிறார்கள் நாற்பதற்கும் மேற்பட்ட நிறுவனங்களில் இயக்குநராகவும் பங்குதாரராகவும் இருக்கிறார் ஸ்கொயர் பாலா அந்த நிறுவனங்கள் அனைத்தும் வருமான வரித்துறை ரைடுக்கு உள்ளாக்கப்பட்டன இந்த நிறுவனம் சிலவற்றை அண்ணா நகர் கார்த்திக்கின் மனைவி ஸ்ருதி கார்த்திக்கும் அவரின் தாயார் பங்குதாரர்களாக இருக்கிறார்கள் திமுக மோகனின் அண்ணாநகர் இல்லத்திலும் பேசிய வருமான வரித்துறை அதிகாரிகள் சிலர் யாரெல்லாம் ரெய்டுக்கு உள்ளாக்கப்பட்டார்களோ அவர்களில் முக்கியமான சிலருக்கு ஷேடோ எனப்படும் உளவு பார்வையாளர்களையும் முதல் நாள் இரவே நியமித்து விட்டோம் சபரீசனின் பெரியம்மா மகன் பிரவீன் வசிக்கிறார் சபரீசனுக்கு பல வகைகளில் உதவி வருபவர் இவர்தான் திருச்சியிலிருந்து வந்த டீம் பிரவீன் வீட்டில் ரைடு நடத்திச் சென்றது காலை வாக்கிங் சென்றுவிட்டு சாலையோரம் டீ கடையில் டீ அருந்தியபடி நின்றிருந்தார் பிரவீன் எங்கள் ஷேடோ அளித்த தகவலின்படி அவரை டீக்கடையில் வைத்தே மடக்கிய திருச்சி டீம் கையோடு அழைத்துச் சென்று அவர் வீட்டில் ரைடை தொடங்கியது ஆபரேஷன் சாப் சிக்கலில் சவரீசன் ஆயிரத்தி கோடி வரி ஏய்ப்பு சிக்கலில் ஜி ஸ்கொயர் ஜி ஸ்கொயரோடு வர்த்தகத்தில் இருந்த மயிலாப்பூர் கிரானைட் நிறுவனத்திலும் தேனாம்பேட்டை ரியல் எஸ்டேட் நிறுவனத்திலும் ரய்டு நடத்தப்பட்டது கட்டட மனை விற்பனை ஒழுங்குமுறை ஆணையத்தில் உள்ள தரவுகளின்படி இரண்டாயிரத்து பதினேழு இரண்டாயிரத்து இருபது காலகட்டங்களில் ஜி ஸ்கொயர் பெரிதாக தொழில் எதுவும் செய்யவில்லை ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்களின் தொழில் இரண்டாயிரம் கோடியாக வெகு சில மாதங்களிலேயே உயர்ந்திருக்கிறது திடீரென இவ்வளவு பெரிய தொழில் வளர்ச்சி ஏற்பட என்ன காரணம் சமீபத்தில் முப்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புடைய சொத்துக்களை ஜி ஸ்கொயர் வைத்திருக்கிறது தாக சர்ச்சை கிளம்பியது அது குறித்தும் விசாரிக்கப்பட்டது நிலம் வாங்கியவர்கள் விற்றவர்களின் இடங்களிலும் இந்த நிறுவனம் தொடர்பாக மட்டுமே இடங்களில் சோதனையிட்டோம் அங்கிருந்து கிடைத்த தரவுகளின்படி கோடி ரூபாய் அளவுக்கு வரி ஏய்ப்பு நடந்திருப்பதற்கான முகாந்திரங்கள் சிக்கியிருக்கின்றன இதற்கான விளக்கங்களையும் வரி செலுத்தியதற்கான ஆவணங்களையும் ஜி ஸ்கொயர் நிறுவனம்தான் தர வேண்டும் அப்படி தராத பட்சத்தில் வரி ஏய்ப்பு உறுதி செய்யப்பட்டு அபராதம் விதிக்கப்படும் இந்த சோதனையில் ஹார்ட் டிஸ்குகள் லேப்டாப்புகள் உட்பட பல ஆவணங்கள் சிக்கி இருக்கின்றன சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பிருக்கிறதா என்பதை எல்லாம் விசாரித்து வருகிறோம் என்றனர் விரிவாக பெங்களூருவில் சிக்கி ஆடிட்டர் லண்டனில் அடித்த அலாரம் இந்த ரைடில் வருமான வரித்துறைக்கு ஜாக்பாட்டாக சிக்கியவர் ஆடிட்டர் சண்முகராஜா தான் சபரீசனின் ஆடிட்டரான இவரின் மேற்பார்வையில்தான் பல்வேறு தொழில்களும் பரிவர்த்தனைகளும் நடந்ததாக சந்தேகிக்கிறது வருமான வரித்துறை சென்னை அண்ணா நகரில் உள்ள அவரின் அலுவலகத்தில் ரைடு தொடங்கிய போது சண்முகராஜா பெங்களூரில் இருந்திருக்கிறார் விமான நிலையத்தில் வைத்து அவரை மடக்கியது ஸ்பெஷல் டீம் பின்னர் சென்னையில் உள்ள அலுவலகத்திற்கு அழைத்து வந்து அவரிடம் இரண்டு நாட்களுக்கும் மேலாக விசாரித்திருக்கிறார்கள் சண்முகராஜா மீது சோதனை என்ற தகவல் எட்டியவுடன் லண்டனிலிருந்து சபரீசனுக்கு அலாரம் அடித்துவிட்டது என்கிறார்கள் மேலிட குடும்பத்திற்கு நெருக்கமானவர்கள் சென்றிருந்த அதிகாரிகள் சிலரிடம் பேசினோம் சண்முக ராஜா தான் ஆளினால் இரண்டாயிரத்து பதினான்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு சபரீசனிடம் பணிக்கு சேர்ந்திருக்கிறார் அவர் சுனில் பிரசாந்த் கிஷோர் டீம்கள் திமுகவிற்கு தேர்தல் ஆலோசனைகள் வழங்கிய போது அவர்களுக்கு கணக்கு வழக்கு பார்த்திருக்கிறார் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் சண்முக ராஜாவின் தொடர்புகளும் அதிகாரமும் உயர்ந்திருக்கின்றன அரசின் ஒவ்வொரு துறையிலும் திரட்டப்பட்ட பி எஃப் ஐ அவர்தான் நிர்வகித்திருக்கிறார் சென்னை அண்ணா நகர் காலனியில் பல கோடி ரூபாய் மதிப்பில் வீடு ஒன்றை கட்டி வருகிறார் சண்முகராஜா இரண்டு உயரக கார்களை வாங்கி இருக்கிறார் இதற்கான நிதி எங்கே இருந்து வந்தது என்பதை விசாரித்தோம் முதல்வர் ஸ்டாலின் துபாய்க்கு பயணம் சென்றிருந்த போது அவருக்கு முன்னதாகவே சபரிசனுடன் துபாய்க்கு சென்று லூலு நிறுவன அதிபர் அலியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் சண்முகராஜா இந்த பயணத்தில்தான் மூவாயிரம் கோடி ரூபாயை தமிழகத்தில் முதலீடு செய்வதாக தமிழ்நாடு அரசுடன் ஒப்பந்தம் போட்டது லூலு நிறுவனம் அரசு ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தத்தில் சண்முகராஜாவின் பங்கு என்ன அந்த மூவாயிரம் கோடி ரூபாய் யாருடையது என்பதையெல்லாம் விசாரித்தோம் நான் யார் தெரியுமா எகிரி அம்மன் பெண்மணி பி எஃப் நிர்வாகத்தில் ஆடிட்டர் சண்முகராஜாவுக்கு உறுதுணையாக இருந்தவர் அம்மன் பெயர் கொண்ட அவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது தொடக்கத்தில் நான் யார் தெரியுமா உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு என்றெல்லாம் ஒரு கார் வரும் உங்க கட்டப்பைகளை கார் டிக்கியில வையுங்க மத்தத நான் பாத்துக்கிறேன் தொழிலதிபர்களிடம் இந்த டயலாக்க சொன்னது யார் மேடம் என்றோம் சப்த நாடியும் ஒடுங்கி போனவர் பின்னர் பல விவகாரங்களை கொட்டினார் ஒவ்வொரு மாதமும் துறைவாரியாக வந்த பி விவரங்களை புட்டு ட்டு வைத்தார் லண்டன் அடைமொழி பிரமுகர் இடங்களிலும் சோதனையிட்டு சில ஆவணங்களை எடுத்திருக்கிறோம் வீட்டில் நடந்த ஐரோப்பிய முதலீட்டு விவரங்கள் சிக்கியிருக்கின்றன இந்த இத்துடன் முடியாது கிடைத்த தரவுகள் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறதா என்பதை விசாரித்து வருகிறோம் நாமக்கல்லை சேர்ந்த சந்திர தொழிலதிபர் மேலிடத்திற்கு நெருக்கமாக இருந்திருக்கிறார் அவர் மூலமாக பல முதலீடுகள் வெளிநாடுகளில் செய்யப்பட்டதாக தெரிகிறது அவரையும் விசாரணை வழி விரைவிலேயே அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என்றார் விரிவாக நாடுகளில் மேலிட பிரமுகர் தொழில் தொடங்க சென்னை ராயப்பேட்டையில் உள்ள இரண்டெழுத்து ஆடிட்டர் நிறுவனம் உதவியதாக தகவல் கிடைத்ததை அடுத்து அங்கு ரெய்டு நடத்தியிருக்கிறது வருமான வரித்துறை வெளிநாடுகளில் தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கு பேப்பர் ஒர்க் செய்து தந்ததை கண்டுபிடித்திருக்கிறார்கள் மேலிட பிரமுகருக்கு விலை உயர்ந்த வாட்சுகளை வாங்கி கொடுத்த பெண் பிரமுகரும் சோதனையில் தப்பவில்லை அவர் விசாரிக்கப்பட்டிருக்கிறார் சபரீசன் தொடர்புடைய மயிலாப்பூர் நிறுவனம் தான் இருபத்தி நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுகவுக்கு வியூகம் வகுத்து தருகிறது அந்த நிறுவனத்திலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இப்படி ஆபரேஷன் தொடர்புடைய பதிமூன்று பேரை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்து கேள்விகளால் துளைத்தெடுத்திருக்கிறது வருமான வரித்துறை அடுத்த கட்டமாக தமிழ் மாதத்தின் பெயர் கொண்டவர் வழக்கறிஞர் ஒருவர் காற்றாலை நிறுவன உரிமையாளர் ஒருவர் என அடுத்தடுத்து சபரீசனுக்கு நெருக்கமானவர்களை நெருங்க திட்டமிட்டிருக்கிறது வருமான வரித்துறை திருநெல்வேலி வேலூர் மாவட்டங்களில் அடுத்த கட்ட ஷோ இருக்கலாம் என்கிறார்கள் ஆயக்கர் பவன் வட்டாரத்தில் இந்த ரைடுகள் முதல்வரின் குடும்பத்திற்குள்ளும் அமைச்சர்களிடமும் பெருத்த சலசலப்புகளை உருவாக்கி இருக்கின்றன ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதியே ரெய்டு வரப்போகிறது என்கிற தகவல் லீக் ஆகி அறிவாலயத்தை அனலாக்கியிருக்கிறது வட மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக எம்பி ஒருவர் குறிவைக்கப்படுகிறார் என்கிற தகவலால் பதற்றம் ஏற்பட்டது நிஜம் உடனே மேலிட குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் அமைச்சர்களும் உஷாரான

இருப்பதால் அடுத்த பட்டாசு நமக்குத்தான் என வெளியி போயிருக்கிறார்கள் பல அமைச்சர்களிடம் அவங்க தானே வாங்கினாங்க மாட்டட்டும் என்கிற சந்தோஷ மனநிலையும் நிலவுகிறது நம்மிடம் பேசிய அறிவாலயத்தின் சீனியர் நிர்வாகிகள் சிலர் முதல்வர் ரொம்பவே போய் விட்டார் அவருடைய பிறந்த நாளில் தேசிய தலைவர்களையெல்லாம் அழைத்து வந்து பொதுக்கூட்டம் நடத்தினோம் சமூக நீதி தலைப்பில் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக இருபது அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்ட கூட்டமும் நடத்தினோம் அடுத்ததாக தலைவர் கலைஞர் பிறந்தநாள் விழாவை பிரம்மாண்டமாக முன்னெடுக்க தேசிய தேசிய அளவில் எல்லாம் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள் ஒரு கிங் மேக்கராக உருவாகும் முயற்சியில் தீவிரமாக இருக்கிறார் முதல்வர் அந்த திட்டங்களுக்கு வேட்டு வைக்கும் விதமாக இந்த நடத்தப்பட்டிருக்கின்றன ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் தவறுகள் திமுகவோடு தொடர்பு அந்த வகையில் திமுக என்னும் பேரியக்கத்தின் நற்பெயர் ஜி ஸ்கொயரால் கெடுவதை எப்படி அனுமதிக்க முடியும் தொடக்கத்திலேயே முதல்வர் இந்த நிறுவனத்தின் செயல்பாடுகளை விரும்பவில்லை ஆட்சிக்கு வந்த புதிதில் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் நடந்த ஒரு மருத்துவ முகாமுக்கு ஜி ஸ்கொயர் தான் ஸ்பான்சர் செய்த அப்போதே அதை கண்டித்தார் முதல்வர் ஆனால் குடும்ப பிரமுகர்கள் யாரும் அவர் பேச்சை கேட்கவில்லை தன் பேச்சை கேட்காதவர்களை அப்போதே இருக்க வேண்டும் அதை செய்யாததால் தான் இப்போது அவதிப்படுகிறோம் என்றனர் ஜி ஸ்கொயருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என சபரீசனுக்கு நெருக்கமானவர்கள் அந்த நிறுவனத்தின் பங்குதாரர் ஆவணங்களை காட்டி வாதாடுகிறார்கள் ஆனால் ஜி ஸ்கொயர் உரிமையாளர் பாலாவின் பிற நிறுவனங்களில் திமுக எம்எல்ஏ மோகனின் குடும்பத்திற்கு இருக்கும் பங்கு குறித்த கேள்விக்கும் இரண்டு ஆண்டுகளில் ஜி ஸ்கொயர் எப்படி இவ்வளவு அபரி விதமாக வளர்ந்தது என்கிற கேள்விக்கும் அவர்களிடம் பதில் இல்லை இந்த தங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதது போல திமுக காட்டிக்கொள்கிறது ஆனால் அடியாளத்தில் இரண்டுக்குமான வேர்கள் ஊடாடி இருப்பதற்கான தடயங்கள் கிடைத்திருப்பதாக கன்சுமிட்டுகிறார்கள் வருமான வரித்துறையினர் ஆபரேஷன் சாப்ஸ் இன்னும் என்னென்ன புயல்களை கிளப்புமோ